பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட மூணாவது ப்ரோமோவே வெளியிட்டு இருக்காங்க நம்ம விஜய் டிவி. இந்த ப்ரோமோல வந்து பாலா தான் பேசிட்டு இருக்காரு. பாலா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ரெண்டு பேர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடங்குறாரு. அவர் யாரெல்லாம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலாவையும் ஆரியும் சொல்றாரு. நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எல்லாம் சண்டை போட்டதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அதனால நீங்க ரெண்டு பேரும் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆரியும் ரியோவும் மன்னிக்கிற மாதிரி கெட்டு பிடிக்கிறாங்க. எப்படி இந்த ப்ரோமோவை காட்டியிருக்காங்க. அது இல்லாம இன்னொன்னு சொல்றாரு பாலா, நான் வந்து வயசுல சின்ன பையன் தான். அப்படி இருக்கும்போது உங்களெல்லாம் இந்த அளவு பேசியிருக்க கூடாது. உங்க காலெல்லாம் வாரி விட்டு நான் விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதானடா உண்மை. உண்மையாவே பாலா வந்து சுயநினைவோட தான் பேசுறாரா அப்படிங்கறத நமக்கு தெரியலன்னு சொல்லலாம். நேத்தைக்கான எபிசோடு ஃபுல்லாவே ஆரிய ரொம்பவே கேவலமா மட்டமா பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் தனியா குரூப்பிசம் பண்ண போறேன் அப்படி இப்படின்லாம் பேசினாரு. ரியோவை எத்தனை தடவையோ பேசியிருக்காரு. அவர் குரூப்பிசம் பண்றாரு, அவரால் தான் தகுதியுள்ள போட்டியாளர்கள்லாம் வெளியே போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவரோட கருத்துக்கள் வந்து குரூப் விஷயத்தெல்லாம் பத்தி பேசும்போது கரெக்டா தான் இருந்துச்சு. ஓகே, பாலா கரெக்டா தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா அடுத்த நிமிஷமே அந்தர்பல்ட்டி அடிக்காரு. நம்ம இதை நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம், பாலா வந்து கரெக்டா விளையாடல, நேரத்துக்கு தகுந்தாப்புல விளையாட்ட மாத்துறாரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிதான் அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நேத்தைக்கான எபிசோட்ல ஆரி அந்த அளவு கேவலமா பேசிடு. இன்னைக்கான எபிசோட்ல ஆரி கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கற மாதிரி கேட்டுறாங்க. பாலாவுக்கு தனி கேர் கொடுக்காங்களா அப்படின்னு தெரியல. பாலா, நீ நேத்து பேசின எபிசோட்ல ஆரியை பத்தி தப்பா பேசியிருந்த, அதனால உன் பேர் வெளியே டேமேஜ் ஆகிட்டு இருக்கு, இன்னைக்கு சாரி கேட்டு அப்படிங்கிற மாதிரி எதுவும் கமெண்ட் கொடுக்கறாங்களா அப்படிங்கறது தெரியல. எதுக்காக அப்படி சொல்றோன்னு பாத்தீங்கன்னா, பாலாவை பொறுத்த அளவுல இன்னைக்கு சண்டை போட்டார்னா நாளைக்கு மன்னிப்பு கேட்டுருவாரு. அப்படிதான் ஃபுல் எபிசோடும் போய்கிட்டு இருக்கு. நேருக்கு நேரம் சண்டை போட்டு தப்பு இருந்தா மன்னிப்பு கேட்டா பரவாயில்ல, நான் சொல்றதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி பேசுறாரு ஒரு நாள். அதே இது அந்த பேச்சு வந்து நெகட்டிவா பேசிட்டோமோ அப்படின்னு தோணுச்சுன்னா அடுத்த நிமிஷமே மன்னிப்பு கேட்கிறாரு. அப்படி விளையாடுறதுனாலயே அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னே சொல்லலாம். நேத்தைக்கான நிகழ்ச்சியில சொல்லியிருந்தாரு ஆரி வந்து எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு. உண்மையாவே நம்மளும் சொல்லலாம், பாலாவுக்கு டைட்டில் வின் பண்றதுக்கான தகுதி இல்ல அப்படின்னே சொல்லலாம். ஒரு வெற்றியாளனுக்கு முக்கியமான தேவையே பேச்ச மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்க கூடாது. அதுல தவறுகள் ஏதாவது இருந்தா திருத்தலாமே தவிர, சொல்றது எல்லாமே தப்பா சொல்லிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றவனை எந்த லிஸ்ட்ல சேர்க்க அப்படின்னே தெரியல. பிக்பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல பாலாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. ஆரி ப்ரோவை பத்தி யார் என்ன தப்பா பேசினாலும் வெளியே அவருக்கு ஓட்டிங் எகிரிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரி வந்து இப்பமும் ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல தான் இருந்துகிட்டு இருக்காரு. 30% மேல ஓட்டுகள் ஆரிக்கு தான் விழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வார எலிமிஷனை பொறுத்த அளவுல பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறது நம்மளோட ஆஜித்தா தான் இருக்கும். அர்ச்சனா தான் வெளியே போகணும். ஆனா விஜய் டிவி இந்த வாரம் வந்து அர்ச்சனா வெளியே விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, அதனாலேயே ஆஜித் வந்து இந்த வாரம் பலிகடா ஆக்கப்படுவார் அப்படின்னு தான் தோணுது. பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.